நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரோடு மாவட்டம் அத்தியூரை அடுத்த சென்னம்பட்டி காலனி பகுதியை சேர்ந்தவர்தான் மணி மற்றும் பவித்ரா தம்பதிகளுக்கு கடந்த நவம்பர் மாதம் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. பவித்ரா ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மணியை திருமணம் செய்து 8 ஆண்டுகள் ஆகியுள்ளது. பவித்ரா மணி தம்பதியினருக்கு ஏற்கனவே யுவராணி என்ற பெண் குழந்தையும் உள்ளது. கணவன் மணி திருச்செங்கோடு பகுதியில் போர்வெல் வண்டி ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவர் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மட்டுமே சென்னம்பட்டி காலனியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து செல்வதாகவும், கணவன் மனைவிக்கு திருமணமாகாத ரஞ்சித் என்ற தம்பியும் கட்டட வேலை செய்து சென்னம்பட்டியிலேயே வசித்து வருகிறார். இதனிடையே தற்பொழுது பிறந்த ஆண் குழந்தை மணியின் தம்பியான ரஞ்சித்தின் சாடையில் இருந்ததால் சந்தேகமடைந்த மணி மனைவியான பவித்ராவுடன் சண்டை போட்டும் உள்ளார். பவித்ராவும் குழந்தை உங்கள் தம்பியான ரஞ்சித்துக்கு தான் பிறந்தது என்றும் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தான் கடந்த 21ஆம் தேதி அன்று அதிகாலை குழந்தையை பவித்ராவிற்கு தெரியாமல் குழந்தையை கொன்று வீட்டின் அருகில் இருந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டுள்ளார். இது குறித்து வெளியே சொன்னால் உன் கள்ளக்காதலை வெளிப்படுத்தி விடுவேன் என்று பவித்ராவை மிரட்டியுள்ளார் மணி. பின்னர் குழந்தை பால் குடிக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறி உறவினர்கள் முன்னிலையிலே வீட்டிற்கு அருகிலேயே குழந்தையும் புதைத்து விட்டனர். குழந்தை இருப்பில் சந்தேகமடைந்த அந்த பகுதி மக்கள் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்கு தகவலும் கொடுத்தனர். இதையடுத்து வெள்ளித்திருப்பூர் ஆய்வாளரான ரவி தலைமையில் போலீசார் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர். மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி அத்தியூர் வருவாய் வட்டாட்சியர் மாரிமுத்து முன்னிலையில் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனையும் செய்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மை தெரிந்துவிடும் என்பதை அறிந்த மணி வெள்ளித்திருப்பூர் கிராம நிர்வாக அலுவலரான பாபுவிடம் நேற்று சரணடைந்து குழந்தை தனது தம்பியின் முகஜாடையில் இருந்ததால் குழந்தையை கொன்றுவிட்டேன் என்று வாக்குமூலமும் கொடுத்துள்ளார். மேலும் குழந்தையை புதைப்பதற்கு எனது தம்பியான ரஞ்சித்தும் உதவியாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து குழந்தையை கொன்ற தந்தையான மணி மற்றும் குழந்தையின் சடலத்தை புதைக்க உதவி செய்த தம்பியான ரஞ்சித் ஆகியோர் வெள்ளித்திருப்பூர் போலீசார் கைது செய்து உள்ளனர். இந்த சம்பவம் சென்னம்பட்டி காலனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.